Hi, hello friends, welcome back to Chico Samayal. Chico Samayal, in the episode, we will talk about a recipe. Yes, of course, we will talk about a level of tarumarana, karuplai, poondukulambada. இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோலாம் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இந்த தாறுமாறான கருவேப்பிலை பூண்டு குழம்பு எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். வாங்க, லெட்ஸ் கோ டு த வீடியோ. இந்த கருவேப்பிலை பூண்டு குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு சொல்லி முதல்ல பார்த்துடலாம். உரிச்ச பூண்டு ஒரு 30 நம்பர். இது பூண்டு குழம்புனால பூண்டு நம்ம ரொம்பவே தாராளமாக போடலாம். கருவேப்பிலை 1 கப், சின்ன சின்னதாக நறுக்கிற தக்காளி 3, சின்ன சின்னதாக நறுக்கின வெங்காயம் 3, ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க, காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டேபிள்ஸ்பூன், தனியா பவுடர் 2 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பூண்டையும் கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். இந்த குழம்பு நல்லெண்ணெயில் பண்ணால் தான் ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதே எண்ணெயில் நம்ம வச்சுருக்கிற 1 கப் கருவேப்பிலையை கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது நீங்கள் ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷத்தில் இந்த கருவேப்பிலையை எடுத்துடணும், இல்லைனா ரொம்ப கருவேப்பிலை கருகிடும். நல்லா அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்துருங்க. இப்போ இந்த குழம்பில் இந்த கருவேப்பிலையை அப்படியே சேர்க்கிறத விட அரைச்சி சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அதே ஆயிலில் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் ஒரு 3 பத்தலை கிள்ளி போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக சிவந்து வர்றது வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி எவ்வளோத்துக்கு அளவு நமக்கு நல்லா பசங்கி வருதோ அவ்வளோத்துக்கு அளவு குழம்பு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டதை விட பாதிக்கும் கம்மியாக நல்லா வசங்கி வந்துடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தனியா பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சள் தூள், உப்பு. இந்த மசாலா நம்மளோட வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம 1 நெல்லிக்காய் அளவு வச்சுருக்கிற புளியை புளிக்கரைசல் எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். நம்மளோட மசாலா, இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வெந்து மணமாக வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல வாசனையாக இருக்குது, நல்லெண்ணோட வாசம் இதெல்லாம் சூப்பராகவே வருது. இந்த ஸ்டேஜில் இன்னும் இந்த டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சமாக வெல்லம், ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை நுணுக்கி போட்டுக்கோங்க. தேவையான அளவு காயப்பொடி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கம்ம கம்மன்னு வாசம் வருது. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கருவேப்பிலை பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம்.
பாருங்க அதோட கலர் லைட்டா மாறிடுச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பூண்டும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க பாருங்க குழம்பே நல்ல கலர்ஃபுல்லா அந்த கருவேப்பில பூண்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்ல எண்ணெயில பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நீங்க உப்பு சரி பார்த்து உப்பு கரெக்ட்டான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும் இத நீங்க கொதிக்க வச்சு எடுத்தீங்கனா உங்களோட தாறுமாறான கருவேப்பிலை பூண்டு குழம்பு ரெடி ஆயிடும் இத நீங்க சாதத்துல 1 டீஸ்பூன் நெய் ஊத்தி இத பிசைஞ்சு சாப்பிட்டு உருளைக்கிழங்கு பருவளோட தொட்டுக்கிட்டீங்கனா வேற லெவல்ல இருக்கும் இந்த வீடியோ பார்த்து நீங்களும் உங்க வீட்ல இந்த குழம்பு ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சிக்கு சமையலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே thank you all love you friends